Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாருங்க நான் milk maid ல வச்சு ஒரு பாயசம் பண்ண போறேன். இதுக்கு தேவையானது 1/2 லிட்டர் பால், அப்புறம் ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. இத நல்லா தண்ணி வடிச்சிட்டு இப்ப இந்த பால் கொதிச்சிருக்க பாருங்க. இந்த பால்ல போட்டு வேக வைக்க போறேன். நல்லா வேகட்டும். இத நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லனா அடி பிடிச்சிடும். இந்த பாலில் வந்து இந்த பாலில் தண்ணி சேர்த்துக்கூடாது. நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். இந்த பாலில் இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த வெந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களுக்கு தேவையான மில்க் மெய்டை ஊற்றிக்கோங்க. இதில் சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. இது நல்லா கிளறி விடுங்க. எப்படி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொடுங்க. ஸ்வீட் பத்தில், அதனால் நான் இருக்கிற மில்க் மெய்ட் எல்லாமே ஊற்றிக்கிறேன். இது கூட நம்ம வந்து சாஃப்ரன் பொடி, குங்குமப்பொடி, இது வந்து ஒரு பிஞ்ச் அதுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் கொடுக்கும். இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நீங்கள் தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு கூட கலக்கலாம். இப்படி கலக்கினா லைட் எல்லோவில் வரும். வெது வெதுப்பான தண்ணியில் போட்டிங்கன்னா நல்ல எல்லோ கலரில் வரும். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஏலக்காய் பொடிச்சது நான் போட போகிறேன். ஃப்ளேவர் தூக்கி விடும். நல்லா ஓகே, ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா வெந்துருச்சு. அந்த குங்குமப்பூ போட்டனால லைட் எல்லோ கலரில் இருக்கு. இப்போ இதுக்குள்ள நம்ம முந்திரி, திராட்சை எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு மில்க் மெய்டு போட்டு இதோட சுகர் பத்தலைன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் இது பாருங்கள், என்ன கலர்ஃபுல்லாக எல்லோயிஷாக பாதாம் கலரில் வந்திருக்கு. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுத்து ஆசைத்துங்க.